வெல்கம் டு ஸ்பைசிஹன். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாடி தோட்டத்தை வந்து அண்ணன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னோட லாஸ்ட் வீடியோல நான் ஷேர் பண்ண கண்டென்ட்டோட ஒரு ப்ரிவியூ தாங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் அதில் என்னென்ன ஷேர் பண்ணியிருந்தேன் நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். லாஸ்ட் வீடியோல வந்து நீங்க ஆன்லைன் மூலமா எப்படி க்ரோ பேக்ஸ், கொக்கோ பிட், உரங்கள், அடுத்து வந்து விதைகள்லாம் எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்போட காண்டாக்ட் நம்பர் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அமேசான்ல இதெல்லாம் அவைலபிள் இருக்குன்னு சார் அப்படின்னு. நீங்கள் அமேசானில் வாங்குறதுனால வாங்கிக்கலாங்க, இல்லை நீங்கள் நான் கொடுத்த காண்டாக்ட் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் விதைகள் கேட்டதுனால நான் வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ மட்டும் பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து என்னோட மாடி தோட்டத்துக்கு வந்து நான் எங்கேருந்து என்னோட மண்ணெல்லாம் நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு பாறை இடுக்கில் வந்து அந்த மண் அந்த இலையெல்லாம் வந்து தேங்கியிருக்கும், அங்கேருந்து நான் எடுத்திருந்தேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் இந்த வீடியோவில் வந்து நான் மண் கலவை எதுவுமே நான் ஷேர் பண்ணலங்க. நான் உங்களுக்கு தனி வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். இல்லைனா ரொம்ப லென்த் அதிகமாக போச்சு, இந்த மண் கலவை மட்டுமே வந்து ஒரு 8 நிமிஷம் கிட்டே போச்சு, அதனால் நான் இதில் வந்து நான் ஷேர் பண்ணல. இதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணக்கூடிய அந்த மாடி தோட்டம் அப்டேட் வந்து உங்களுக்கு நான் ரொம்ப கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து புதினா செடி வந்து நீங்கள் எப்படி வச்சிங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு டீட்டெயில்டாக தனியாக வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேங்க. விதைகள் வேர் எதுவும் இல்லாமல் நம்ம எப்படி வந்து புதினா செடி வந்து ஈஸியாக வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கான ஆன்சர் வந்து அந்த வீடியோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இயற்கை உரம் வந்து நம்ம எப்படி வந்து வீட்டிலேயே தயாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க, அதுக்கான பதிலும் நான் அந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம இந்த வீடியோவில் என்னதான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த விதைகள் வந்து எப்படிலாம் நம்ம வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த விதை வந்து நம்ம ஊற வச்சு போடணும், எந்த விதை வந்து நம்ம அப்படியே போடலாம் அப்படின்ற மாதிரி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம். விதைகள் எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம். நான் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக வாங்கணும் அப்படின்னா நான் கொடுக்குற காண்டாக்ட் நம்பர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் ஷாப்பில் வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அங்கே விதைகள்லாம் கிடைக்கும். இது வந்து செடி பீன்ஸுங்க. நான் மொத்தம் 6 விதை வந்து தண்ணியில் ஊற வச்சேன். நீங்கள் எல்லா விதையும் வந்து நம்ம ஊற வச்சு தான் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் பெரிய விதையாக இருக்கிறது மட்டும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு பேக்கு 3 விதை அப்படின்ற இதில் போட போகிறேன். இந்த பேக் வந்து உங்களுக்கு தக்காளி செடி மிளகாய் செடிக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு குச்சி வச்சு நீங்கள் வந்து ஓட்டை போட்டுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் கை வச்சு ஒரு ஓட்டை போட்டுக்கலாங்க. ஓட்டை போட்டு அந்த விதையை வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு விதை பாருங்கள். அப்படி கை நீங்கள் ஒரு ஓட்டை போட்டிங்க அப்படின்னா அந்த ஹோல் விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்களோட விரல் வச்சு இப்படி அழுத்தி விட்டீங்க அப்படின்னாவே போதுங்க. அழுத்தி விட்டு இப்படி மூடிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு விதை போட்டுக்கிறேன். அப்போ வந்து இடைஞ்சல் இல்லாமல் அப்படியே ஒவ்வொரு சைடு வந்துடுங்க. அதுக்காக தான் நீ போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் ஒரு பேக்கு வந்து நீங்கள் 2 விதை போட்டிங்க அப்படின்னா கூட போதுங்க. நான் பேக் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஒரு விதை போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வெந்தயக்கீரை வந்து இது பண்ணிக்கலாங்க. வெந்தயக்கீரையுமே வந்து நீங்கள் ஊற வச்சு நைட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் காலையில் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் சாயங்காலம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் சாயங்காலம் போட்டிங்க எந்த ஒரு விதையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 5 மணி 6 மணிக்கு மேலே வந்து நீங்கள் போடுங்க. பாருங்கள் ஊற வச்ச விதை வந்து நான் அப்படி லைட்டாக அப்படி பரவலை மாதிரி போட்டுக்கோங்க. அப்படியே ஒரே இடத்துல நீங்கள் வந்து குமிக்க வேண்டாம். அப்போ ஒரே இடத்துல வந்து முளைச்சி வர மாதிரி ஆயிரும். இந்த கீரை பேக்கில் வந்து ஒரு பேக் ஃபுல்லாகவே வந்து நான் வெந்தயக்கீரை தான் போடுறேன். இப்போ மேலே வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மண் போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து போட்டதுக்கப்புறம் நீங்கள் கையால் வந்து உள்ளே மூடி விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுனா ஒவ்வொரு விதை மேலே தெரிகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அது முளைச்சி வராமல் இருக்குங்க. அதுக்காக வந்து போட்டதுக்கப்புறம் மேலாப்பில் வந்து நம்ம மண் வந்து தூக்கிட்டோம் அப்படின்னா அந்த கீரை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் நல்லா வளருங்க. அதுக்காக தான் இது வந்து முள்ளங்கி விதைங்க. இது வந்து நம்ம ஒரு பேக்கு வந்து குறைஞ்சது ஒரு 5-6 விதை நம்ம போடலாம். வெண்டைக்காய் விதை வந்து நான் வந்து வாங்கலைங்க, ஏற்கனவே என்கிட்ட இருந்ததுனால நான் வாங்கலை. நம்ம செடியில் வந்து நல்ல ஒரு முத்தின வெண்டைக்காய் வந்து நீங்கள் அப்படியே விளைச்சலுக்கு விட்டீங்க அப்படின்னா செடியிலேயே காஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா வெயிலில் வந்து காய வச்சுட்டு எடுத்து வெயிலில் காய வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நிழலில் கூட வச்சுக்கலாம். ஏங்க நிழலில் வச்சுட்டு நீங்கள் நிழலில் வச்சு அதுக்கப்புறம் அந்த விதை வந்து நீங்கள் இப்படியே எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் முளைக்கு போடுறப்ப அதுலேருந்து எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த மாதிரி தான் எடுக்கிறேன். நம்ம செடி விதையவே எடுத்து நம்ம போடலாம். எந்த அளவுக்கு வருது அப்படின்னு பார்க்கலாம்.
பாருங்க, இதிலிருந்து அந்த விதையை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். போதுங்க, நான் வந்து ஒரு ரெண்டு பேக்கில் தான் போடுறேன். ஏற்கனவே ஒரு நாலு பேக்கில் போட்டேன், அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு பேக். நான் வெண்டைக்காய் விதை வந்து ஒரு பேக்கு ரெண்டு விதை தாங்க போட போகிறேன். ஏன்னா அது வந்து நாட்டு வெண்டைக்காய் அப்படிங்கும்போது செடி வந்து பெருசாக இருக்கும், இந்த பேக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப அடர்த்தியாக முளைக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் இந்த ஏஜில் ஒரு விதை போட போகிறேன், இந்த ஏஜில் ஒரு விதை போட போகிறேன். இப்போ செடி வந்து தனித்தனியாக வரும் பாருங்க. இந்த மாதிரி வந்து கையில் ஒரு ஓட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி விதையை போட்டுருங்க. ரொம்ப ப்ரெஸ் கொடுக்க வேண்டாம், லைட்டாக அப்படியே அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மண்ணு மூடினா போதுங்க. இப்படி போட்டு லைட்டாக இப்போ நம்ம தண்ணி ஊற்றுனா போதும். இப்போ இந்த பேக்கில் வந்து நம்ம முள்ளங்கி விதை போட்டுக்கலாம். முள்ளங்கி விதை வந்து மறுசிறுசாக தாங்க இருக்கும். இது வந்து நம்ம நெருக்க நெருக்கமாக போட்டுக்கலாங்க. இப்படி லைட்டாக இது பண்ணிவிட்டு ஒரு விதை முள்ளங்கியெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஃபெயிலியருமே கொடுக்காதுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு உரமுமே போட தேவையில்லை, ஈஸியாக வந்துடுங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து எல்லாரும் ஏன் சித்துவை காட்டல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் மாடியில் வந்து ஷூட் பண்ணுறதுனால சித்துக்குட்டி வச்சுட்டு பண்ணேன் அப்படின்னா அவனை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணுங்க. அதனால அவனை மாடிக்கு நான் கூட்டிகிட்டே வரல. நான் வந்து நாட்டு மல்லி வந்து இந்த மாதிரி விதையாக வாங்கிட்டுங்க. இந்த மாதிரி ஒரு பேக் நம்ம வந்து ஒரு பேக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு எப்படி போடுறது அப்படின்னு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொத்தமல்லி எப்படி போடுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டாக நம்ம இதை வந்து முளைக்கி போட்டுடலாம் பாருங்க. அப்படியே பரவல வந்து நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஹைப்ரிட் வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய விதையாக இருக்கும். எங்களுக்கு வந்து நாட்டு கொத்தமல்லி வந்து மனம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால நாங்கள் இதுதான் விதைப்போம் எப்போவுமே. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம மண் போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து நான் மல்லி வந்து போட்டேன் எனக்கு சரியாக வந்து முளைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. உங்களோட மண் வந்து ரொம்ப இருகலாக இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் முளைக்கி போட்டதுக்கப்புறம் வந்து ரொம்ப டைரெக்டான வெயிலில் வந்து இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் லைட்டாக தென்னை மட்டை வச்சு அந்த மாதிரி மூடினீங்க அப்படின்னா தான் நல்லா முளைச்சி வரும். அது மேலே முளைப்பு வந்ததுக்கப்புறம் அந்த மட்டையை வந்து நம்ம எடுத்து விட்டுடலாம். இந்த டைரெக்டான வெயிலில் இருக்கும்பொழுது கொத்தமல்லி மட்டும் அந்த மாதிரி வராதுங்க, மற்ற அதில் எல்லாமே வரும். போதுங்க மண். போதும். இப்போ வந்து நான் முட்டைக்கோஸ் விதை வந்து போட்டுடலாங்க. நான் வந்து காய்கறி கீரை போடுறோம் இல்லைங்க, அந்த பேக்கில் தான் போட போகிறேன். அதனால் ஒரு நாலு விதை மட்டும் எடுத்துருக்கேங்க. ஏன்னா முட்டைக்கோஸ் அப்படிங்கும்போது நல்லா படர்ந்து பெருசாக வரும். அந்த விதை பாருங்கள், கடுகு மாதிரி இருக்குது. அந்த கடுகுலேயே இந்த செங்கடுகுன்னு சொல்லும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது விதை. சரி, நம்ம வந்து முளைக்கு போட்டுடலாம் இதையும். இப்போ நம்ம லைட்டாக வந்து இப்படி ஹோல் மாதிரி போட்டு எல்லா விதையும் இந்த மாதிரி விதை ஊன்றது எல்லாமே நம்ம ஒரே மெத்தட் தாங்க. அந்த பேக்கோட நாலு கார்னர்லேயும் ஒவ்வொரு விதை போட்டுக்கலாம். ரொம்ப ஓரத்தில் போடுவேன் நாங்கள், அப்போ அந்த வேர் வந்து படராது. அதனால் கொஞ்சம் சிறுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து நாற்று விட போகிறேங்க. நாற்று அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம் விதை. நான் வந்து பாதியாக பிரிக்க போகிறேங்க. பாதி நேரில் வந்து சின்ன வெங்காயமும் பாதி நேரில் தக்காளியும் விட போகிறேன். இந்த அளவுக்கு விதை வந்து போட்டால் நல்லாயிருக்குங்க. ஏன்னா நம்ம நாற்று தானே வேறு இடத்துல முளைச்சி வந்ததுக்கப்புறம் வேறு இடத்துல தான் எடுத்து நட போகிறோம். பாதி அளவுக்கு வந்து நம்ம விதையை போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மண் மேலே கொஞ்சமாங்க அந்த விதை வந்து மூடுற அளவுக்கு மட்டும் நம்ம மண் போட்டால் போதும். இது நல்லா முளைப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு இடத்துல நட்டு நட்டுடலாங்க. இப்போ இதில் வந்து நான் தக்காளி விதை வந்து போட போகிறேங்க. இது வந்து நாட்டு தக்காளி. இந்த பாதி அளவுக்கு மட்டும் நம்ம நாட்டு தக்காளியோட விதை போட்டுக்கலாம். எங்கள் நதன் வந்து மற்ற செடிக்கெலாம் ஒரு தண்ணி ஊற்றிட்டுருக்காருங்க, அதுதான் சத்தம் கேட்குது உங்களுக்கு. சரி, நம்ம இதுக்கு மேலே மண் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளோட நாற்று வந்து முளைச்சி வந்துடும். நான் உங்களுக்கு நாள் கணக்கு சொல்லிடுறேங்க, எத்தனை நாளில் வந்து முளைப்பு வருது அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்லிடுறேன். இப்போ இதில் வந்து பாதி பேக் வந்து நான் பெரியவங்க அதை வந்து நாற்று விட போகிறேங்க. இது நாற்று விட்டால் தான் வருமா, அப்படியே முளைக்கு போட்டால் வராதா அப்படின்னா வருங்க. ஆனால் நம்ம வந்து கரெக்டான ஒரு இடைவெளி எடுத்து நம்ம வைக்க முடியும், அதுக்காக தான். நீங்கள் அப்படியே வந்து ஊன்றதுனால ஊனிக்கலாங்க. பேசிக்காக வந்து இது வந்து நாற்று விட்டு தான் வந்து ஊனுவாங்க.
நீங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு பேக் வந்து ஒரு நாலு அஞ்சு அந்த மாதிரி விதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதிகமாக கூட போட்டுக்கலாம், இல்லைங்க ஒரு பத்து விதை கூட போட்டுக்கலாம். பத்து விதை இந்த மாதிரி பேக் வந்து நீங்கள் பத்து விதை ஊனிக்கோங்க. இப்போ வந்து பாதி அளவு வந்து நம்ம மண்ணு போட்டாச்சு. இந்த பாதி பேக் வந்து நான் பாலக்கீரை விதை வந்து ஊன போகிறேன். ஏன் இந்த அளவுக்கு மட்டும் ஊன்றீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே ரெண்டு பேக்கில் வந்து நல்லா வளர்த்தி வச்சுருக்கேங்க. அதனால் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இதில் நான் போடுறேன். நிறைய பேர் வந்து பாலக்கீரை வந்து விதையா செடியா அப்படின்னு கேட்டிங்க, அது வந்து விதை தாங்க. இதுதான் ஒரு ஹோலுக்கு வந்து நீங்கள் ரெண்டு விதை அந்த மாதிரி எடுத்து ஊனலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு விதை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு கையில் அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி இப்படி போட்டிங்கனாவே போதும். இந்த அரை பேக் வந்து நீங்கள் எவ்வளோ போடலாம் அப்படின்னா, நீங்கள் மூணு இடத்துல அது மாதிரி போடலாங்க. நல்லா அடர்த்தியாக வரும். ஸோ நம்ம விதை போட்டாச்சுங்க. எங்கள் வீட்டில் வந்து இருக்கிறதே ஒரு பெரிய ஆள் வந்து தண்ணி விட்டுட்டுருக்காரு. அம்மா வந்து விதை போடுறேன், பையன் வந்து தண்ணி விடுறாங்க. ஆக்சுவலாக இப்போ வெயில் நல்லா இருக்குது, அவனை வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் தண்ணி விட்டுட்டுருக்காங்க. நம்ம விட்டுக்கலாமா? சரிங்க. கீரைக்கு மட்டும் வந்து நீங்கள் தண்ணி அப்படியே ஊற்றாதீங்க, இந்த மாதிரி லைட்டாக தெளிச்சு விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா முளைப்பு வரும். நம்ம தண்ணி ஊற்றுறதுலேயே வந்து மேலே விதை வந்து மேலே எலும்பி வந்துடுங்க. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தண்ணி வந்து விடுறோம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பம்ப் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து நல்லா கீழே வந்து நல்லா ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னாவே தண்ணி வந்து சூப்பராக வந்து ஸ்ப்ரே மாதிரி வெளியில் வருங்க. நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். என்னோடய மாடித்தோட்டம் ஃபஸ்ட் வீடியோவில் வந்து நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். நான் ஜஸ்ட் வந்து இப்போ இந்த டைம் உங்களுக்கு ப்ராப்பராக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறையா விஷயங்கள் வாங்கிட்டேங்க. நீங்கள் வந்து எப்பவுமே தண்ணி விடும்போது டேரெக்டாக ஊற்றுறதோடு இந்த மாதிரி லைட்டாக கை வச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த விதை வந்து டேரெக்டாக போய் தண்ணி இது பண்ணாதுங்க. அதனால் இப்படி லைட்டாக வந்து நீங்கள் கை வச்சுட்டு தண்ணி விட்டீங்க அப்படின்னா அதோடய ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நம்ம போட்ட விதைக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க. ஆக்சுவலாங்க நம்ம நிலத்தில் வந்து ஒரு செடி வச்சு பராமரிக்கிறதுக்கும் மாடித்தோட்டில் வந்து ஒரு செடி வச்சு பராமரிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. மாடித்தோட்டில் வச்சு பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கஷ்டம் அப்படின்னா அதுக்கு நிறைய நம்ம பராமரிப்பு கொடுத்தாகணுங்க. நம்ம நதின் குட்டிக்கு வந்து இதில் தண்ணி விடுறது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதனால ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த வேலை செஞ்சுட்ருக்காரு. திரும்ப திரும்ப நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் எதுக்காக நிலத்தில் வந்து செடி வைக்கல, எதுக்கு மாடித்தோட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டுட்டே இருக்கீங்க. நான் இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண கார்டன் டூல்லையும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கான ஆன்சர் எல்லாமே. நான் திரும்ப திரும்ப அந்த கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நான் டீட்டெயில்டாக சொன்னேன் அப்படின்னா நம்மளோட ரெகுலராக பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக போர் அடிச்சிருங்க. அதனால் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது நம்ம நார்மலாக வந்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கொத்தமல்லியே நீங்கள் எடுத்து விதைக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து விதைக்கு வந்து பயன்படுத்தும் போது வந்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஒரே ஒரு இது மட்டும் அந்த இது வந்து ரெண்டாக உடஞ்சா மட்டும்தான் அது நீங்கள் வந்து முளைப்பு வருங்க. பாருங்க அப்படியே ரொம்ப போட்டு அப்படியே அழுத்தி இது பண்ணாதீங்க. இப்படி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டிங்கனாவே போதுங்க. பாருங்க அப்படியே வந்து ரெண்டாக உடஞ்சிரும். இது வந்து நீ ஒவ்வொன்றும் உடையாமல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உடையாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒவ்வொரு விதையிலையும் வந்து ரெண்டு ரெண்டு வந்து முளைப்பு வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த உடஞ்சதில் வந்து தனித்தனியாக முளைப்புறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் மூணாக அந்த மாதிரி ரொம்ப நுணுக்கி வந்து உடச்சிட வேண்டாம். ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு ஓட்டு ஓட்டி இது மாதிரி நம்ம நிலத்தோடு வச்சு தேய்ச்சோம் அப்படின்னாவே ஓரளவுக்கு இந்த மாதிரி உடஞ்சி வந்துடுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம விதைக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கடையிலையும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க. நதீன் உனக்கு இது கொஞ்சம் அதிகமாக தெரியல. நதீன
கண்டிப்பாக வந்து சித்துக்குட்டி வந்து மேலே கூட்டம் வந்தேன் அப்படின்னா நதின் மாதிரி அவனும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து சித்து என்ன பண்ணுவேன்னா அடிக்கடி ஸ்டெப்ஸில் இறங்கி ஓட ஆரம்பிச்சிருவான், அதனால அவனோட சேஃப்டிக்காக தான் நான் கூட்டிகிட்டு வரல. இன்னைக்கு எங்கள் தோட்டத்தில் வந்து சோளம்லாம் நல்லா காஞ்சு இது வந்து பக்குவப்படுத்துறதுக்காக இதில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய கார்டன் டூரில் கண்டிப்பாக இதை வந்து ரொம்ப நீங்கள் ப்ரீஃபாக பார்ப்பீங்க. உங்களுக்கு மாடி தோட்டத்தை பற்றி ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாயில் மிக்ஸ்க்கான ரேஷியோ எல்லாமே நம்ம வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து பாக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நினைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.